Hello everyone, so we are going to video in Japan. So, what are we going to say about this video? Hair oil. So, hair oil is the main reason why my main problem is hair fall and hair thin. So, I am going to tell you the two solutions that I am going to tell you about hair oil. So, that oil recipe is going to share. So, I am going to tell you the ingredients. That is castor oil. I am going to tell you the oil. That is the maradani and காஞ்ச நெல்லிக்காய் அதோடைய கரிசலாம் கண்ணி பவுடர் அண்ட் கடைசியாக நான் இன்றைக்கி வச்சிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொன்னால் கருஞ்சீரகம். ஸோ இது வந்து எல்லாமே நோய்க்கெல்லாம் மருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான் இந்த கருஞ்சீரகம் நான் வச்சிருக்கிறதுக்கு. கருஞ்சீரகத்தை அப்படியே ஃபுல்லாகவே நான் பவுடர் பண்ணிடுவேன். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய எல்லா எசன்ஸுமே மாதிரி ஃபுல்லாகவே ஒயிலுக்கு இறங்கி வரும். ஸோ இது இல்லாமல் நான் எடுத்திருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொன்னால் கருவேப்பில் எடுத்திருக்கிறேன், அதோடைய உளுவரிசி. ஸோ இது தான் வந்து ஏண்ட கருவேப்பில் கண்டுட்ட இப்போதே என் நிலைமை இப்போக்கு இப்படி தான் இருக்குது. ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வின்டர் டைமில் ஃபுல்லாகவே மாறி போயிடுச்சு. இந்த நிலைமையில தான் இப்போ இருக்குது. ஸோ வளர்ந்துடும் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் ஒயிலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஈஸியான மெத்தட் தான் செய்கிறதுக்கு, பட் என்னென்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது என்னென்னு சொன்னால் ஒரு க்ளீனான பாத்திரத்தில் தண்ணியே இல்லாமல் இருக்க வேணும். ஸோ அந்த பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்டான ஆயில் ஆட் பண்ணுறது வந்து கோகோனட் ஆயில். ஸோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம், பட் சைனஸ் பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்கன்னு சொன்னால் ஆயில் அந்த ஆயில் வந்து பெரிய அளவுக்கு செட் ஆகாமல் சொல்கிறது தெரியல. ஸோ அதனால் நான் கோல்ட் ப்ரெஸ் கோகோனட் ஆயில் இதே தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இது ஒயிட் கலர் கிடைக்குது. ரெண்டாவதா கேஸ்டர் ஆயில், இந்த விளக்கெண்ணெய் இருக்குது இல்லையா, அதையும் நான் இதிலே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மாதிரி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அழகாக கொடுத்துட்றேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த அளவுகளெல்லாம் சரியாக பார்த்துட்டு வாங்கி கொள்ளையிலுமா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறதே பார்த்துக்கோங்க. நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து மெத்தட் மட்டும்தான் செய்கிறது. ஸோ இது ரெண்டையுமே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு லைட்டாக இது ஹீட் ஆக வேணும். ஸோ அந்த வார்ம்த் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு கொதிக்கிற தன்மை வர்ற வரைக்கும் வச்சிடாதீங்க. கொதிக்கிற தன்மை வரைக்கும் வச்சுட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் போடக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கரிஞ்சிருமே ஒழிய அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே ஒயிலுக்கு இறங்கி வராது. ஸோ அதனால் லைட்டாக இது வார்ம் ஆகிற வரைக்கும் மட்டுமே வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் மெயினான இன்க்ரீடியன்ட் ஒன்று போட போகிறோம். ஸோ அது என்னென்னு சொன்னால் கருவேப்பிலை. கருவேப்பிலையே நான் அப்படியே வெளியே வச்சுருந்தேன். அது கொஞ்சம் ட்ரை ஆகும் இல்லையா வெளியே வச்சதுக்கு பிறகு. ஸோ அந்த மாதிரி ட்ரை ஆகின கருவேப்பிலையும் அதோடைய கொஞ்சமாக உளுவரிசி. ஸோ இந்த உளுவரிசியையும் சேர்த்துட்டு நான் பவுடர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டையுமே உண்டாக சேர்த்துட்டு இந்த ஆயிலில் போட்டாச்சு. ஸோ இந்த ஆயிலில் போட்டதுக்கு பிறகு தான் ஒரு விஷயம் ஃபீல் ஆகிச்சு. என்னென்னு சொன்னால் போட்டால் இது பொங்கி 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 வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வச்சிருக்கக்கூடிய இந்த சட்டு இருக்கிறதுலே அது போதாது, உண்மையாகவே போதா. ஸோ அதனால் நான் அதை அப்படியே மர மாத்திர நிலைமை ஒன்று மாறிடுச்சு. அதையும் நான் இப்போவே மென்ஷன் பண்ணிடுறேன். ஏ மாற்றினேன்னு சொல்லி யோசிப்பீங்க இல்லையா, அதுக்காக வேண்டி. ஸோ இதை ஃபுல்லாகவே இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுற வேணும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இதை மட்டும் போட்டதுக்கு போகிற அழகான ஒரு க்ரீன் கலரில் தான் இந்த ஹேர் ஆயில் வரும். இந்த ஆயில் கூட பெஸ்ட்டாக இருக்கும் உங்களோட தலைக்கு ஆட் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டெப்போடு நீங்கள் ஸ்டாப் பண்ணினாலும் இதை டபுள் பாயிலிங் மெத்தட்லேயோ அப்படி இல்லை இந்த மாதிரி லைட்டான சூடோட ஆகவே குறைச்சி தான் வைக்க வேணும்னு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு செஞ்சால் இந்த ஆயில் கூட பெஸ்ட்டாக இருக்கும் உங்களோட ஆயில் ஹேருக்கு. பட் அது இல்லாமல் இன்னமுமே நிறைய ஹேருக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கக்கிட்ட எங்களோட முடியோட தன்மை வந்து கொஞ்சம் பெட்டராக மாறும். ஸோ அதுக்காக வேண்டி மற்ற இன்க்ரீடியன்ஸையும் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். அடுத்ததாக நான் ஆட் பண்ணுற ஐட்டம் என்னென்னு சொன்னால் ஹெனா பவுடர். ஸோ இந்த ஹெனா பவுடர் எல்லாமே இந்த மாதிரி நான் ஆட் பண்ணக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ட்ரைட் தான், எதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷானது இல்லை, எல்லாமே காஞ்சது தான். மெயின் ரீசன் என்னென்னு சொன்னால் மிச்ச நாளைக்கு இதை நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்கொள்றதுக்கு வந்து இது பெனிஃபிஷியலாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபங்கஸ் ஃபோம் ஆகிறது, ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த காரணத்துக்காக வேண்டியும் கூடுதலான டைமுக்கு வந்து இதை நாங்கள் பாயில் பண்ணிக்கொண்டே இருந்துட்டு இருப்போம். ஸோ அந்த டைமுக்கு இருக்கக்கூடிய சத்துகள் எல்லாமே அதில் இறங்குறதோடைய இந்த ஆயில்ட தன்மை வந்து மாறுபட்டுரும். ஸோ அந்த ரீசன்னாலேயும் இப்படி ட்ரைடாக இன்க்ரீடியன்ஸே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் எனக்கு வந்து ட்ரைட் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனாக இருந்தது இங்கே அவைலபிளாக கிடைக்கிறதும் இல்லை ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதெல்லாம் எனக்கு கிடைச்சதே பெரிய விஷயன்ற மாதிரி தான் நான் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஹெனாவை ஆட் பண்ணினோடனே அதில் கலர் மாறுறது உங்களுக்கே பார்க்கலுமா இருக்கும். அழகான ஒரு ஒரு ஒரேஞ்சிஷ் க்ரீன், அந்த ஒரேஞ்ச் கலந்த ஒரு க்ரீன் கலர் இருக்க மாதிரி தான் இது மாறிட்டு வரும். நெக்ஸ்ட் ஐட்டமாக நான் ஆட் பண்ண போகிறது அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கருஞ்சீரகம். ஸோ கருஞ்சீரகத்தையும் ஓரளவுக்கு பவுடர்ட் ஃபார்ம்லேயே தான் நான் எடுத்திருக்கிறேன். நல்லாவே பவுடர் ஆகல, ஓரளவுக்கு கோஸாக அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ தட் அதில் சத்து எல்லாமே இந்த ஆயிலில் இறங்கி வரும்னு சொல்கிறதுனால. ஸோ கருஞ்சீரகத்தை போட்ட உடனே இதில் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும், பிளாக் கலருக்கு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். கருஞ்சீரகம் எங்களோட ஹேர்டை கலரை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் கருஞ்சீரகத்தை இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததை ஆட் பண்ண போகிறது கரிசலாங்கண்ணி பவுடர். ஸோ இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் ஆட் பண்ணின
உடனே இந்த ஆயில் கலர் வந்து கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆகிரும் பிளாக் கலருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிளாக் கொண்டு வந்துடும். பொதுவாக கரிசலாம் கண்ணி பவுடரை யூஸ் பண்ணிட்டு வந்து இந்த ஹேர் பேக் எல்லாம் செய்வாங்க. ஸோ ஹேரோட வளர்ச்சியை வந்து கூட்டுறதுக்கும் ஹேர் ஃபோலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக நான் ஆட் பண்ணுற ஐட்டம் என்னென்னு சொன்னால் இந்த காஞ்ச நெல்லிக்காய் தான். ஸோ இந்த ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளியெல்லாம் நீங்கள் பெரிய அளவுக்கு யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் இடைவெளி இருந்தாலும் கூட போதுமா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆல் டுகெதர் எல்லாமே உண்டாக ஆட் பண்ணினா கூட பரவாயில்லை. இந்த விதமான டிஃப்ரென்ஸுமே வரப்போகிறதில்லை. நான் இந்த வீடியோ பர்பஸுக்காக மட்டும்தான் இது தனித்தனியாக காட்டணும்னு சொல்லி தான் செப்பரேட் பண்ணி பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டதுக்கு பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் லோவஸ்ட் ஃப்ளேம் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி வைக்கலுமோ அந்த அளவுக்கு குறைச்சி வச்சுட்டு செய்யுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடலை இல்லையா இந்த இன்க்ரீடியண்ட்டுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிக்கிட்டு பெரிய அளவுக்கு டைம் எடுக்கவும் போகிறதில்லை. இதை நாங்கள் காய்ச்சிட்டும் அப்படியே ஊற வச்சிருவோம். அது ஆறிட்டே இருக்கும் இல்லையா, அந்த டைம்லேயும் இதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே மாதிரி இதுக்குள்ளுக்கு இறங்கி வந்துடும். ஸோ அதனாலேயும் இது பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் உங்களோட ஹேருக்கு. நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கணும். அண்டு இந்த அளவுக்கு மேலே பொங்கி வந்துருச்சு, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடும். ஸோ அடங்குற வரைக்குமே இதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மாதிரி, 1/2 hour to 45 minutes, ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளால இந்த வேலை முடிஞ்சிடும். ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் டபுள் பாயிலிங் மெத்தட், இந்த ரெண்டில் ஒன்று தான் ப்ரிஃபரபிள். ஸோ கடைசி கட்டத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஆயில். ஸோ இப்போ அந்த ஆயிலை நாங்கள் அப்படியே எடுத்துட்டு திறந்து வச்சிட வேணும் அதில் இருக்கக்கூடிய ஆவி எல்லாம் போகிறதுக்கு. ஸோ தட் அதில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை எதுவுமே இருக்காது. மிச்ச நாளைக்கு அதை அப்படியே வச்சு பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளலும். ஸோ அதில் சூடெல்லாம் இறங்கினப்புறம் மூடிட்டு அப்படியே ஊற வச்சிட வேண்டியது தான். அதை நீங்கள் 2 நாளைக்கு அப்படியே வச்சுருந்தேன்னு சொன்னாலும் அதோட பெனிஃபிட் இன்னும் கூட தான் போகுது. ஸோ நான் இதே மாதிரியே ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு ஸ்டாக்கினட் ஒன்றை யூஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இதில் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இந்த ஆயிலை வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி பிளாக் கலரில் தான் இருக்கும். இதை அப்படியே ஏர்டைட் கண்டெய்னர் ஒன்றில் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கொள்ளிடும். அட்லீஸ்ட் 2x a week கிழமைக்கு 2 நாள் சரி இந்த ஆயிலை கட்டாயமாக ஆட் பண்ணிவிட்டு, ஒன்று தூங்குறதுக்கு முன் ஆட் பண்ணிவிட்டு காலையிலே அப்படியே குளிச்சிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு 3-4 hours முன்னுக்கும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே சோக்காக விட்டுட்டு குளிச்சோம்னு சொன்னால் அதோட பெனிஃபிட் நல்லாவே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ. கட்டாயமாக மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரோடையுமே. இன்க்ரீடியன்ஸை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயமாக இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, ரிப்ளை பண்ணுறேன்.